கோபாக் மோடினாங்க இன்னைக்கு வா வா மோடிங்கற மோடிட்ட போய் அப்பாயின்ட்மென்ட் கேட்டு நீங்க தான் அந்த மருத்துவ கல்லூரியை திறந்து வைக்கணும் நீங்க தான் வரணும் அழைத்ததே இந்த திமுக தான் ஒருபோதும் திமுக பாஜகவை எதிர்க்காது சண்டையிடாது ஒருபோதும் கண்டிட மாட்டேன் எப்படி இஸ்லாமிய இயக்கங்களை வந்து பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக பாஜக பார்க்குதோ அதே போல தான் திமுகவும் பார்க்குது அவன் மதத்தை அளவுகளாக வைத்து விடுதலை தர குடியுரிமை தர மாட்டேன்னா இவன் மதத்தை அளவுகளாக வைத்து இவன் விடுதலை தர மறக்கிறான் ரெண்டுக்கு வேறுபாடு என்ன மத்திய அரசு ஆனந்த் செல்டும்படே வரவர ராவ் போன்றவர்களை விடுவிக்க மறுத்தது மாநில அரசு அபுதாகிரு கோவை பாட்ஷா போன்றவர்களை விடுவிக்க மறுக்குது ரெண்டுக்கு என்ன வேறுபாட்டு இஸ்லாமிகள் யார் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் காலகாலமாக வாழ்ந்து வந்த இந்த மண்ணின் மக்கள் சாதிகளால தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு பிளவுபடுத்தப்பட்டு அந்த கொடுமை தாங்க முடியாது இஸ்லாம்ங்கிற மதத்துக்கு போனா நான் இந்து மதத்தில் இருக்கிற போது இந்து மதம் பார்த்து என்னை சபிக்கிறது நீ கல்வி கேட்க கூடாது நீ வேதத்தை கேட்க கூடாது நீ தெருவில் நடக்க கூடாது நீ கோயிலுக்குள்ள போக கூடாது என்று என்னை சபிக்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அன்றைக்கு வாழ்ந்த பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு வரி கட்டணும் வரி கட்ட முடியாத பெண்களை தூக்கி கொண்டு போய் அவர்களை மாட்டுக்கு பிடிதாக கூட்டி வச்சான் மார்பு பெருக்க பெருக்க பெருக்கிற மார்புக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டணும் வரி கட்ட முடியலையா வரி கட்டாத பெண்களை தூக்கி கொண்டு போய் இடிக்க வைத்து மார்பகத்தை அரித்தறிந்தான் அப்போது முடிவு செய்தான் மார்புக்கு வரி கேட்கிற மதத்தை விட பர்தா தந்த மதம் உயர்வானது என்று அவன் இஸ்லாம்ங்கிற மதத்துக்கு போனான் நான் நல்ல உடனத்தோடு ஆரோக்கியமா இருக்கேன் என்னை பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டு என்று சபிக்கிறது இந்துத்துவா ஆனால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கிடந்தேன் என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கூட தொட மறுத்தார்கள் எங்கிருந்தோ வந்த அன்னை தெரசா தொட்டு சேவை செஞ்சாங்க நான் கிறித்துவ மதத்துக்கு போனேன் நாங்கள் இஸ்லாத்துக்கு கிறித்துவத்துக்கு போனாலும் நாங்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் அந்த புரிதலோடு நிற்கிறோம் இதுல விடுதலை செய்வதில் ஸ்டாலினுக்கு என்ன தயக்கம் ஏன் பயப்படுறாங்க இப்ப அவசரமாக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டி சொல்லுங்கிறாங்க ஏற்கனவே எட்டப்பட்ட அரசாணைப்படி வகுப்பு மோதல் மத மோதல் அதில் ஈடுபட்டவங்களை விடுவிக்க முடியாதுன்னு இருக்கு அப்படி பார்த்தா இந்த கமிட்டி அமைத்தாலும் ஆணை அமைத்தாலும் எந்த பயனும் இல்லை அந்த அரசாணை முதல்ல திரும்ப பெறணும் அதற்கான என்ன வழி உண்டு என்ன வாய்ப்பு உண்டு தமிழ்நாடு முழுக்க போராடுறோம் இல்ல போராடுற மக்களுக்கு மதிப்பளிக்கணும் இல்ல சமூக நீதி ஆட்சிங்கிறாங்க சமூக நீதிங்கிறாங்க இங்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட காலங்காலமா பரிசுமத்தப்பட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகம் தான் அந்த சமூகத்துக்கான நீதியை பெற்றுத்தராது என்ன சமூக நீதியை பெற்று கிழிக்க போறீங்க என்ன செய்ய போறீங்க நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய மக்களின் விடுதலைக்காக பாடுபடுது ஆனா திமுக நாம் தமிழர் கட்சி எடுத்து போராடுது போராடட்டும் மகிழ்ச்சி போராடட்டும் மகிழ்ச்சி இனி சண்டைதான் நாம் தமிழர் கட்சிக்கா திமுகவுக்கா சண்டை போடுவோம் நாங்க ஆக பெரும் ஜனநாயகவாதிகள் இந்த பத்தாண்டுகள பயணத்துல நாம் தமிழர் கட்சி வன்முறை ஏந்தல நாங்க காவிரியில தண்ணி கட்டி போராடுறோம் கர்நாடகம் வரக்கூடிய தமிழர்களை தாக்குறோம் அடிக்கிறோம் உதைக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகங்களை சூறையாடுறோம் 50 பேர் தீக்குள்ள ஏக்கணும் ஆனா தமிழ்நாட்டுல வந்த கர்நாடகளை நாம் தமிழர் கட்சி தாக்கல அடிக்கல முல்லை பெரியாற்றுமை கேட்டு போராடுறோம் கேரளாய் வாழக்கூடிய தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்துறோம் நாங்க பதிலுக்கு பதில் இறங்கல அச்சுறுத்தல ஆந்திராவில் ஒரே நாள்ல 20 தமிழரை சுட்டு கொண்டது சந்திரபாபு நாயுடு அரசு நாங்க பதிலுக்கு போதும் இறங்கல ஆக பெரும் ஜனநாயகவாதியா இருக்கும் ஆக பெரும் ஜனநாயகவாதியாக ஆயுதம் ஏந்திய மக்கள் புரட்சியை முன்னெடுத்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த நிலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அவர் பட்னி பாடத்தை எடுத்தாரு இதுக்கு ஆயுதங்கள் பறிக்கப்பட்ட போது உரிமை மறுக்கப்பட்ட போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த நிலத்துல பட்னி பாடத்தை எடுத்தார் களமும் கால சூழலும் தான் எதை ஏந்த வேண்டும் முடிவு பண்ணது சதாம் ஹுசேன் ஐநா மன்றத்தில் முழங்கியது போயல எங்கள் இரு கையிலே ஒரு கையில் ஆயுதமும் இன்னொரு கையில சமாதான புறாவும் இருக்கிறது எதை ஏந்த வேண்டும் என்பது உலகத்தை முடிவு செய்யும் அதே போலதான் நாங்க ஆக பெரும் ஜனநாயகவாதியா இருக்கோம் அகிம்சையின் உச்சமும் நாங்க தான் ஆயத்தின் உச்சமும் நாங்க தான் திலீபனை தாண்டிய அகிம்சவாதி இல்ல பரபாகரனை தாண்டிய ஆயுதம் தாங்கிய புரட்சியாளன் இல்ல நாங்க எதை ஏந்த நீங்களே முடிச்சுணும் மேடையில் ஏறிட்ட ரொம்ப ஜனநாயகவாதியா இருந்துட்டோம் எல்லா தடவையும் அதே போல இருக்க மாட்டோம் எல்லா தடவையும் அதே போல இருக்க மாட்டோம் நாங்க ஒண்ணுமே பேசினா கூட வழக்கப்பட போற அதுக்கு அடிச்சு உள்ள போயிடுறோம் ஒரு பட்சம் இல்ல அண்ணன் துரைமுருகன் மீது அவதூறு வழக்கு போடுற 6 மணி நேரத்தை சரிப்படுத்துற ஆனா மேடையை தகவல் கொடுத்தேன்
அவன் மீது வழக்கு போட்டு சரிப்படுத்தல. அப்ப என்ன ஆச்சு, என்ன துப்பு கட்டாச்சு, என்ன கேடு கட்டாச்சு? இது ஸ்டாலின் போழ்ந்து பாடிட்டே இருக்கணும், வெண்சாமரம் வீசணும்னா அதுக்கு சுபவீர பாண்டிய மதிமாரம் போன்ற ஆட்கள் இருக்காங்க. நாங்க அந்த வேலை செய்ய முடியாது. இந்த ஆட்சி கொடைச்சல் கொடுப்போம், கொடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்போம், நாங்க போராடுவோம். நீ எத்தனை நாளைக்கு இந்த முகத்துல வச்சுக்கிட்டு ஸ்டாலின் சிறப்பான ஆட்சி கொடுத்தாலும் ஏன் மாத்திரம் பார்ப்போம். நாங்க சண்டையிடுவோம். அது எந்த சண்டையாக்கு காலமும் களமும் தீர்மானிக்கிட்டோம். நாங்கள் சமரசம் விட்டு சண்டையிடுவோம். இந்த மண்ணில் விடுதலைக்காக, மக்களின் நலனுக்காக, உரிமைக்காக பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.